ஹலோ வணக்கம் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்கு மொதல் பிரச்சனையே நம்ம நிறைய ஆங்கில வார்த்தைகளாக தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் அதனால் நம்ம சேனலில் தினமும் அஞ்சு ஆங்கில வார்த்தைகள் அதனுடைய தமிழ் விளக்கத்தை கற்றுக்க போகிறோம் வெல்கம் டு திஸ் சேனல் குயிக் இங்கிலீஷ் தமிழில் இங்கிலீஷ் வக்காபுளரி டே தேர்ட்டி ஒனில் நாம் தெரிஞ்சுக்க போகிற அந்த அஞ்சு ஆங்கில வார்த்தைகள் நஜ் ருஸ்டிக் நெபாட்டிசம் பேட் ஹெஃப்டி இந்த அஞ்சு வார்த்தைகளுக்கான விளக்கத்தை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் வார்த்தை நஜ் அப்படின்னா தமிழில் முழங்கையால் இடின்னு அர்த்தம் ஒரு சில விஷயங்களை பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்கிறதுக்கு நம்ம கையை வச்சு அவங்கள இடிப்போம் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம நஜ்ஜை பயன்படுத்தலாம் அதோடய சிமிலர் வேர்டு பார்த்தீங்கன்னா ப்ரோடு ப்ரோட்னாலும் இடித்தல்னு அர்த்தம் இப்போது நஜ்ஜோட எக்ஸாம்பிள் சென்ஸை பார்க்கலாம் ஷிகேமிய ஜென்ரல் நஞ்ச் இண்டி ரிப்ஸ் டு டெல் மீ டூ ஷட் அப் அப்படின்னா அவள் முழங்கையால் எனது விழா எலும்பில் இடித்து என்னை வாயை மூடச் சொன்னாள் அடுத்த வார்த்தை ருஸ்டிக் அப்படின்னா தமிழில் நாட்டுப்புறம்னு அர்த்தம் ஒரு சிம்லர் வேர்டு பார்த்தீங்கன்னா ரூரல் ரூரல்னால் கிராமியம் அப்படின்னு அர்த்தம் இப்போ ருஸ்டிக்கை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நினச்ச பார்க்கலாம் ஹி ஹாஸ் தி அப்பியரன்ஸ் ஆஃப் எ ருஸ்டிக் ஃபெல்லோ அப்படின்னா அவர் பார்ப்பதற்கு கிராமத்தான் போல தோற்றமளித்தார் அடுத்த வார்த்தை நெப்பாட்டிசம் அப்படின்னா தமிழில் விருப்ப அடிப்படையில் அர்த்தம் அப்படின்னா தகுதி இல்லாமல் விருப்பத்தின் அடிப்படையில் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் வந்து வேலை வாங்கி தரது தான் நெப்பாட்டிசம்னு அர்த்தம் அதோட சிம்லர் வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டிசம் அப்படின்னாலும் விருப்ப அடிப்படையில் அர்த்தம் இப்போ நெப்பாட்டிசத்தை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நினைச்ச பார்க்கலாம் ஹீ ரிசைன் ஹிஸ் ஜாப் அமிட் ரூமர்ஸ் ஆஃப் நெபாட்டிசம் அப்படின்னா அவர் வேலையை தகுதியின்றி கிடைத்ததாக பரவிய வதந்தியினால் ராஜினாமா செய்தார் அடுத்த வார்த்தை பேட் அப்படின்னா தட்டுதல் அல்லது மென்மையாக தொடுதல்னு அர்த்தம் அதோடய சிம்ளர் வேர்ட் பார்த்தீங்கன்னா டச் டச்சினாலும் தொடுதல் அர்த்தம் இப்போ பேட்டை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நினச்சா பார்க்கலாம் பேட் யுவர் ஃபேஸ் ட்ரை வித் அ சாஃப்ட் டவல் அப்படின்னா மென்மையான துண்டினால் உங்கள் முகத்தை தட்டி உலர வைக்கவும் அடுத்த வார்த்தை ஹெஃப்டி அப்படின்னா தமிழில் திடகாத்திரமான அல்லது பெரிய அர்த்தம் அதோடய சிம்லர் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஹெவி ஹெவின்னா கனமான அர்த்தம் இப்போ ஹெஃப்டியை பயன்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம் சிவாஸ் அ ஹெஃப்டி உமன் அப்படின்னா அவள் மிகவும் கனமான பெண் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த அஞ்சு வார்த்தைகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் புதிய ஐந்து ஆங்கில வார்த்தைகளோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ